வணக்கம் வெல்கம் டு சாந்தி நெஞ்சரிப் பெட்டி இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெஜ் பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதாவது காஞ்ச சப்பாத்தி மேல மேல ஏதோ ஒரு பேஸ்ட் ஊத்தி வச்சிருப்பாங்க இந்த மீதமான காய்கறிகளை எல்லாம் போட்டு அத கூட பசங்க ஸ்கூட்டர்லயே வீட்ல கொண்டு வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க அது பேர் கூட ஏதோ பீன் ஆரம்பிக்குமேடா பிசாடா ஆ பிசா பிசாடா பீசா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கங்க இது அப்படியே வச்சிரலாம் 5 நிமிஷம் ஆகட்டும் 5 நிமிஷம் ஆயிருச்சு நல்லா உப்பி வந்திருச்சு பாருங்க இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம் நான் இதுக்கு வந்து 250 கிராம் வந்து மைதா எடுத்துக்கிறேன் இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு இத ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் mix பண்ணியாச்சு இதல நம்ம ஈஸ்ட் ஊத்திடலாம் இத நல்லா mix பண்ணிருங்க நல்லா mix பண்ணியாச்சு இத கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஒரே தான் ஊத்தி பிசையாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கங்க நீங்க அகலமான pan வச்சுக்கங்க அப்படி இல்ல அப்படினா ஒர்க் ஏரியால போட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கங்க அது நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நல்லா பிசைஞ்சாச்சு கையில ஒட்டவே இல்ல பாருங்க நல்லா இழுத்து இழுத்து 5 to 10 minutes பிசைஞ்சீங்கனா நல்லா இந்த மாதிரி ஆயிரும் நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு பாருங்க இது மேல காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வச்சுக்கலாம் நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கங்க அப்படியே நல்லா மூடி வச்சிருங்க ஒரு 2 hours இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நல்லா உப்பி வந்திருக்கும் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்க நல்லா டபுள் ஆயிருக்குது நல்லா அமுத்தி இந்த ஏர் பப்பிள்ஸ்லாம் போகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி பிசைஞ்சுக்கோங்க நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க நெட்டுமா இருக்கு பாருங்க இது மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா பேக்கிங் ட்ரே இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இது பட்டர் ஷீட்டில் பின்னாடி கொஞ்சம் பட்டர் தடவிக்கங்க இந்த சைஸுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பட்டர் ஷீட்டை இதில் கொஞ்சம் நம்ம மேலேயும் பட்டர் தடவிக்கலாம் இதில் வந்து ஹர்ப்ஸ்லாம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தடவிக்கங்க மாவுலேருந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் நீங்கள் எத்தனை பீஸாக செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சென்டரில் வச்சுட்டு அப்படியே அமுத்தி கொடுங்க சுற்றி வேற ஈவனாக வர மாதிரி சென்டர்லேருந்து அமுக்குங்க இந்த மாதிரி சென்டர்லேருந்து இது பண்ணிங்கன்னா ஈவனாக வந்துடும் இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வந்து செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டியில் கூட போட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க போகிறத்தில் இந்த மாதிரி செஞ்சுருங்க ஈவனாக ரவுண்டாக செஞ்சாச்சு இதில் ஃபோர்க் வச்சு லேசாக ஹோல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரேண்டமாக போட்டுக்கோங்க இது மேலே கொஞ்சம் பீஸா சாஸ் தடவிக்கலாம் ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி தடவிக்கங்க இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது மேலே நம்ம கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நான் போட்டிருக்க வந்து மசாலா சீஸு இது மேலே கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டாச்சு இப்போ வந்து கிரீன் கேப்சிகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெட் கேப்சிகம் போட்டுக்கலாம்
மேலே கொஞ்சம் corn போட்டுக்கலாம் மஷ்ரூம் வச்சுக்கலாம் மஷ்ரூம் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதா மெல்லிசா கட் பண்ணி இருக்கேன் பார்க்க முழு மஷ்ரூம் மாதிரி இருக்கும் இது மேலே கொஞ்சமா ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு black color ஆலிவ்ஸ் போடுறேன் உங்ககிட்ட green இருந்துச்சுனா green கூட போட்டுக்கங்க இலப்பினா போட்டுக்கலாம் இது மேல நம்ம கொஞ்சம் இத்தாலியன் சீசனிங் போட்டுக்கலாம் ஆரிகானோ போட்டுக்கலாம் பார்ஸ்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் chili flakes போட்டுக்கலாம் அவனே 250 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ணி இதே மாதிரியே குக்கர்ல வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் அதே டெம்பரேச்சர்ல 15 நிமிஷம் வச்சுக்கலாம் குக்கர்ல பண்றதுக்கு ஒரு லேயர் உப்பு போட்டுக்கறேன் அது மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அந்த 10 டு 15 நிமிஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்கங்க வெச்சிட்டு இது மூடி போட்டு வச்சிரலாம் गैस कट पोटर करें, अपड़ी मुड़ी बच्चर गा। विसल पोट लाए, तो इपड़ी हीट आउटों, 10 मिनट साइड चे, ओपन मनी क्लां। कुकर लवे केरो तो रेडी आए चे, तो उल्ला बच्चर लां। इधर अपड़ी मुड़ी बच्चर लां। वेट पोड़ा तैयार नहीं ला, 15 मिनट सिंदा सही आ रखों, 15 मिनट साइड चे, ओपन मनी पाक लां। रेडी आए चे, एड़ तक लां। अवन ट्रे मे कट पड़ा टेस्टिया पीसा रेडी मेरी पीसाव नहीं हईजीनिका वीटल से कुंदर वी साजा पड़वा இந்த பீசாவை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ட ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அமைக்கி சாந்தி நஞ்சரி பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க